ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட அண்டை நாடான இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி. இந்த டைமில் மக்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு லிட்டர் வாட்டர் மட்டுமே 120 ரூபாவா, ஒரே நாளில் 77 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் விலை வந்து 250 ரூபாவும் டீ விலை 100 ரூபாவும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். இப்போது க்ரூட் ஆயில் வாங்க கூட காசு இல்லை. மொத்தத்தில் இப்போ ஸ்ரீலங்கா பீப்புள்ஸே ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் ராஜபக்ஷ ஃபேமிலி தான், அதாவது இந்நாள் பிரசிடென்டான கொத்தபையா ராஜபக்ஷா. இவர் எப்படி பிரசிடென்ட் ஆனார் தெரியுமா? 2009 தமிழினத்து படுகொலையில் இவருடைய அண்ணன் மஹிந்தா ராஜபக்ஷா பிரசிடெண்ட்டாக இருந்தார். அந்த டைமில் ராஜபக்ஷாவோட தம்பி கொத்தபையா ராஜபக்ஷா தான் டெஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. டெஃபென்ஸில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இவரோட பேச்சு தான் கேட்டாகணும். அதே மாதிரி தான் இராணுவ படுகொலைக்கு முக்கிய காரணமே இந்த கொத்தபையா ராஜபக்ஷா தான். 2014 அந்த அளவுக்கு அவங்களோட பவர் இல்லை. இதை தொடர்ந்து 2019 பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து நடக்கிறதா இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் திடீர்னு பாம் பிளாஸ்ட் வந்து ஆச்சு. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈஸ்டர் பாம்பிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு டெரரிஸ்டெல்லாம் வந்து மக்களை அட்டாக் பண்ணாங்க. உடனே இந்த தம்பி ராஜபக்ஷே வந்து என்ன பண்ணாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கோன்னு மக்களை எல்லாருமே வந்து கவர் பண்ணாங்க. இதை இவர் நினச்ச மாதிரியே அவர் வின் பண்ணவும் செஞ்சிட்டாரு பிரசிடென்ட் எலெக்ஷனில். ஸோ இவங்க நினச்ச மாதிரியே ஸ்ரீலங்கா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தம்பி வந்து பிரசிடென்ட்டாகவும் அண்ணன் வந்து பிரைம் மினிஸ்டராகவும் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. கொத்தபையா ராஜபக்ஷா 2019 $7 பில்லியன் வந்து இருந்ததான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வில். ஆனால் இப்போது 1.5 பில்லியன் லெவலுக்கு வந்து கொண்டு வந்துட்டார். இப்போது ஸ்ரீலங்காவோட கடன் மட்டுமே 7 பில்லியன். இதுக்கு முன்னாடியிலேருந்து சைனா கிட்ட நிறைய தடவை கடன் வாங்கியிருக்காங்க. 2021 இந்த தம்பியான கொத்தபையா ராஜபக்ஷா வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது விவசாயத்தில் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாராம். ஆனால் அவர் நல்லது பண்ணுறன்ற பேரில் ஃபெர்டிலைசர் எதுவுமே வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராரு. இதனால் விவசாயமே வந்து ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாயிடுச்சு. 100% இயற்கை விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற ஸ்ரீலங்கா, இதனால் அரிசி போன்ற அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் விலை வந்து அதிகமாகிடுச்சு. அதோடு சேர்ந்து கடனும் வந்து அதிகம். ஸ்ரீலங்காவில் ரொம்ப அதிகமாக கல்டிவேட் பண்ணுற தேயிலை விலையும் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொருளாதாரமே பாதிப்புக்கு உள்ளாயிடுச்சு. இதன் தொடர்ச்சியாகவே September 2021 பொருளாதார நெருக்கடி நிலையை அறிவிக்க வேண்டிய சூழலும் உருவாகிடுச்சான் ஸ்ரீலங்காவுக்கு. இந்த நடவடிக்கை இப்போ உதவுமான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா ரொம்ப பரிதவித்து போயிருக்கிறாங்க. இந்தியா வந்து இப்போ $1 பில்லியன் வந்து கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. அதாவது 7,500 கோடி வந்து கொடுத்துருக்காங்களாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து ஒருவேளை கம்மியாச்சுன்னா இதுக்காகவே வந்து IMF அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து இருக்குது. IMF ராஜபக்ஷ வந்து கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அவர் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன்னா வந்து சிஸ்டம் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்களோட ஃபேமிலி டோட்டல் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா CM, PM, அது மட்டும் இல்லை MLA, MP எல்லாருமே இவங்களோட சர்க்கிளில் தான் இருக்காங்க. இலங்காவில் உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜபக்ஷே வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவர் வந்து நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1991 இந்தியாவும் இதே நிலைமைக்கு தான் உருவாச்சு. 2004 நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான். இவர் பலவிதமான கட்டுப்பாட்டுகளும் தளர்வுகளும் இந்தியாக்குள்ள கொண்டு வந்ததுனால மட்டும்தான் இப்படி ஒரு பொருளாதார சரிவு 3 வாரங்கள் மட்டும்தான் இந்தியாக்குள்ள இருந்தது. ஸோ இந்தியாவில் இப்படி ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு யாரு காரணம்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான். இப்படி போன்ற தலைவர்கள் ஸ்ரீலங்காவில் இருந்திருந்தா கண்டிப்பாக ஸ்ரீலங்காவுக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காது. ஆனால் அங்கே இருப்பதோ யார் அப்படின்னா ராஜபக்ஷே. ஸோ இதிலிருந்து மக்களை எப்படி ராஜபக்ஷ வெளியே கொண்டு வர போகிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் ஸ்ரீலங்காவோட நிலைமை அடிமட்டத்துக்கு போகுமா, அல்லது டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவை வந்து எப்படி மேல் வளர்ச்சிக்கு கொண்டு போனாரோ அது மாதிரி கொண்டு போவாரா? உங்களோட பதிவை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.